السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال أيضا والعصر إن الإنسان لفي خسر للذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, உறவினர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதான் இலங்கையில் 28 அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக இந்த 28 நாட்கள் இந்த பகல் நேரத்தில் பலருடன் சில தீனுடைய மார்க்கத்துடைய ஷரியத்துடைய அல்லாஹுடைய கலாம் நபியுடைய ஹதீஸுகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான சில விஷயங்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் செய்ய தந்ததையிற்று அல்லாஹ்க்கு நான் முதன் முதலாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில், இந்த மஜ்லிஸில் நான் இன்று மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்ற வாரம் அநேகமாக, அது 16ஆம் திகதியாக இருக்கும், நான் குர்ஆனை பற்றி இரண்டு தலைப்புகளில் பேசினேன். ஒன்று, குர்ஆனுடைய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏற்படுத்தியிருக்கும் சிறப்பம்சங்கள், தனித்துவங்கள், அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தீனாக வஹியாக அல்லாஹு தஆலா அதை மிக பாதுகாப்பானதாக, அல்லாஹு தஆலா அது ஒரு மொஜிசாவாக, ஒரு மிரக்கல், ஒரு அற்புதமாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்கியிருக்கிறான். இன்னும் அதில் அல்லாஹ் மக்களுக்கு லேசை ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னும் அல்லாஹு தஆலா அது பூர்த்தியான ஒரு தீனாக, இன்ன தீன் இந்த அல்லாஹ் இஸ்லாம் என்பதையும் அல்லாஹ் அந்த எல்லா காலத்துக்கும், அது ஒரு காலத்துக்கு மட்டுமல்ல, அந்த வேதம் அது மனிதநேயம் உலகத்தில் வாழக்கூடிய அனித மனிதர்களுக்குள்ள தூதாக அல்லாஹு தஆலா இதை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நான் விவரித்தேன். இரண்டாவதாக, இதனுடைய நோக்கங்கள்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தை, கீதாவை, தன் அல்லாஹ் மீது நம்பிக்கையை அது சரிப்படுத்திக் கொண்டு மனிதர்கள் மனிதர்களை மதித்து நடந்து அவர்களுடைய உரிமைகளை கொடுத்தவர்களாக, இன்னும் அல்லாஹ்வை பயந்து தக்வா உள்ளவர்களாக, தந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியவர்களாக, ஒரு குடும்பத்தை, ஒரு உம்மத்தை உருவாக்கும் தன்மையுள்ளவர்களாக, இந்த தீன உலகத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த கருப்பொருளில், இந்த ரெண்டு தலைப்பில் நான் சென்ற குர்ஆனை பற்றி பேசினேன். நாம் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அதை ஓத வேண்டும், புரிய வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும், அதை அல்லாஹுடைய பூமியில் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இது நம்மீது உள்ள ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தென்று அல்லாஹ் நன்மாராயம் சொல்லியிருக்கிறான். ஏன் அவர்கள் இந்த தூதை உம்மத்துக்கு அறிமுகப்படுத்துவார்கள், இன்னும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, நபி அவர்கள் எந்த பணியில் ஈடுபட்டார்களோ, குல் ஹாதிஹி சபீலி அது இல்லல்லாஹி அலா பசீரத்தின் அனவ மனித்தபானி என்ற இந்த தூதை அவர்கள் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை, ஆகிரத்துடைய சிந்தனையை, நபியுடைய இறுதி நபித்துவத்தை மக்களுக்கு போதிப்பார்கள். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل الصالح وقال انني من المسلمين. الله تعالى அவர்களை விட, அந்த மனிதனை விட அழகான வார்த்தை சொல்லக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறான், நல்லமல் செய்கிறான், அன்ன தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறான்,
அப்ப இது மூலம் ஒரு மிக பிரதானமான விஷயமாக இருக்குது. ஆக சஹாபாக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையில் தான் தயாரித்தார்கள். அவர்கள் இந்த தூதை சுமந்தவர்களாக உலகத்துக்கு அவர்கள் இந்த அமானத்தை அவர்கள் ஒப்படைத்தார்கள். அந்த அடிப்படையில் நாம் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனை பற்றி உள்ள குர்ஆனுடைய தனித்துவம், அதனுடைய சிறப்பு, அதனுக்கு உள்ள அல்லாஹ் தஆலா சில தனிமையான சில பண்புகளை அதுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். அது போக எந்த நோக்கம், எங்களோட உள்ளம் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், நாம் எங்களோட குடும்பங்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும், இந்த உம்மத்துக்கு நாம் எப்படி முன்மாதிரியாக ஆக வேண்டும், இந்த தூதை நான் எப்படி கொண்டு போக வேண்டும், இதெல்லாம் ஒவ்வொருவர் மீது அல்லாஹ் விதித்திருக்கும் ஒரு கடமையாக இருக்கிறது. யாரும் அதை சொல்லி நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் லாயர், நான் ஆலிம், நான் காரி, நான் வியாபாரி, நான் வாலிபர், நான் படிக்கிற, இதெல்லாம் சொல்லி ஒரு சாட்டு போக்கு சொல்லி இதை தப்பிச்சு கொள்ள முடியாது. எல்லோரும் இந்த பொறுப்பை சமமாக பெற்றிருக்கிறோம். சில நேரம் அறிவு, ஆற்றல், திறமை, ஆளுமை, பதவி இந்த வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பொறுப்புடைய அந்த கணம், அதனுடைய அது பாரம், சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். எல்லாருக்கும் இந்த பொறுப்புண்டு இருக்கிறது. அதை சொல்லி யாரும் தப்பிச்சு கொள்ள முடியாது. மறந்து குடிக்கிறது நோய் வந்தா தெரியும் என்று சொன்னா, நெருப்பு பத்துற இடத்துல கையை போடக்கூடாது என்று தெரியும் என்று சொன்னா, விஷமுள்ள இடத்துல நாங்கள் போகக்கூடாது, பாம்புல போயிட்டு கையை கொடுக்க இயலாது, பாம்பு குத்துறதுக்கு என்ன வலியும் செய்ய இயலாது என்று தெரிஞ்சு கொள்ள இயலுமுண்டா? ஒரு மனிதனுக்கு அல்லாட தீனின்படி உலகத்தில் வாழாத பட்சத்தில் அல்லாட தண்டனை வரும் என்று தெரியாம இருக்கிறதே இந்த மனிதனுடைய பலகீனம். பாம்பு கொத்தும், நெருப்பெரிக்கும், வைரஸ்ல மிங்கிள் பண்ணினா மஸ்ஜிதுகளே மூடி உலகமே மூடி, ஏன் இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாட்டி வரக்கூடிய விபரீதம் பயங்கரமான விபரமா இருக்கும். நேற்றைய தினம் இலங்கையில் நாங்கள் இவ்வளவு முயற்சி செஞ்சு 27ஆம் திகதி அன்று 27 நோம்புல நேற்று மாளிகாவத்தையில் நடந்த நிகழ்வு இருக்குதே, அதை எல்லாரையும் அதிர்ச்சியிலையும் கவலையிலையும் துக்கத்திலையும் ஒரு வகையான சோர்விலையும் ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த மரணித்தவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் பதவியும் நசீபாக்க வேண்டும். இங்குதான் வழிபட வேண்டும், இங்குதான் நபியவர்களுடைய அந்த வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும். யார் உங்களை வழிநடத்துகிறாரோ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கணக்கு கெடுக்காம அலட்சியம் செய்தால் அதால் வரக்கூடிய விபரீதங்கள் இப்படித்தான் இருக்கும். ஜமியத்துலமா ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இந்த விஷயங்களை மக்களுக்கு வழிகாட்டி வந்திருக்கிறது. அதனால் இதுக்கு மேலும் இதில் அலட்சியமாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆக அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதக்கூடிய அல்லாஹ் குர்ஆன ரெண்டு மூணு விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய விஷயத்தில் வலியுறுத்துகிறார். குர்ஆன் ஓதப்பட்டா செவிசாய்த்து கேளுங்க, நீங்க அதுக்கு மௌனமாக இருந்து கிரகிங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு விஷயம். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃலா யதத்தபருல் குர்ஆன் அலா குலூபில் அக்ஃபாலுஹா, என்ன அவர்களுடைய உள்ளத்தில் பூடு போடப்பட்டிருக்கிறதா? கதவு லொக்க போட்டு மூடுறீங்க, மதரசாவை மூடுறீங்க, மஸ்ஜிதை மூடுறீங்க, அப்ப இதெல்லாம் ஒரு நிக்கட்டான நேரத்தில் மூடுறீங்க. சிலது கட்டாயமாக வீடை மூடணும், கடையை மூடணும், தொழில் ஸ்தாபனத்தை மூடணும், தந்த லொக்கரை மூடணும், தந்த அல்மாரியை மூடணும், இதெல்லாம் மூட வேண்டிய விஷயங்கள். ஆனா நீங்க உள்ளத்துக்கும் லொக்க போட்டு வச்சுட்டா மூடக்கூடாது உண்டு. மஸ்ஜிதும் நிர்பந்தத்துக்கு மூடிடலாம், ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் இதை மட்டும் மூடிடாது. இதை மூடினா அது உள்ளுக்கு ஒன்றுமே போகாது. பைப்பை திறந்து விட்டுட்டு பக்கெட்டை மறுபக்கம் பரட்டி வச்சா பக்கெட் உள்ளுக்கு தண்ணி போகாது, வெளியே தான் தண்ணி போகும். பக்கெட்டை திறந்து வச்சு ஒரு டட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கத்துறா, அது ஒரு ஒரு சின்ன டட் தான் வருது. அந்த அளவுக்கு ஒரு துளியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் பக்கெட் கொஞ்ச நாள்ல நிறைஞ்சிடும். அல்லாட தீன கொஞ்சம் இருந்தாலும் கேளுங்க, அல்லாட தீன்ல கொஞ்சம் இருந்தாலும் அமல் செய்யுங்க, உதாசீனமாக இருக்க வேண்டாம். யார் இந்த தீன புறக்கணிப்பார்களோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவர்களுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பேன் சொல்கிறான். ஆமா, நாளை கியாமத்து நாளில் இவன் குருடனாக எழுப்பாட்டுவோம்.
பார்வை எடுத்துட்டே நான் நல்ல பார்வையால் தான் இருந்தேன். அதற்கு ஆயாத்து நான் பிரசீத்தாவுக்குதான் கல்யாணம் துன்சா எவ்வளவு அத்தாட்சிகள் உனக்கு வந்தன. நல்லவிவார்கள் வந்தார்கள், நல்லடியார்கள் வந்தார்கள், சாலிகான மக்கள் வந்தார்கள். உலகத்தில் நான் நினைக்கிறேன் இந்த காலத்தில் தீனுக்காக உலகத்தில் இந்த ஜூம் மூலமாக, இந்த ஃபேஸ்புக் மூலமாக, இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக, இந்த வாட்ஸ்அப்புகள் மூலமாக, இவைகள் மூலமாக இந்த லாக்டவுனுடைய பீரியட்ல பயன்படுத்தின மாதிரி நல்லதுக்கு வேறொரு காலமும் பயன்படுத்தப்பட்டிருக்க மாட்டாது. உலகத்தில் எல்லாருமே கிளாஸஸ், மதரசா, மக்தப், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, உஸ்தாத்மார்கள் எல்லாரும் இதை வேறென்னத்துக்கோ பயன்படுத்தினதை இதுக்கு பயன்படுத்தினார்கள். இதுதான் எங்களோட வாழ்க்கையாக மாற வேண்டும். இதுக்கு பிறகு எல்லா இடத்துல தௌபா செய்யணும். ஒரு காலம் படம் பார்க்க போகும், அது ஒளிஞ்சொழிஞ்சு போகும், ரகசியமாக போகும். அது ரமதான் என்று பார்க்க மாட்டோம், எந்த காலம் என்று பார்க்க மாட்டோம். அப்படி பாவங்களை ரகசியமாக செய்வோம். இன்றைக்கு பகிரங்கமாக, அது பகிரங்கத்துள்ளுக்கு ரகசியமாக, அதுக்கு பாஸ்வேர்டை வச்சு, அதுக்குள்ள பிரைவேட் கனெக்ஷனை வச்சு என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகம் நடக்குது. இவைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப் ஒரு பெரிய லாக்டவுனை அல்லாஹ் ஏற்படுத்தி இன்றைக்கு நீங்க இந்த சிறையில இருந்து, யூசுப் அலை இஸ்லாம் சிறைக்கு போனது அநியாயமாக, அவர்கள் இந்த அநியாயமும் செய்யல. உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள். அவர்கள் அநியாயம் செய்யறது கிடையாது, அவர்களுக்கு அநியாயம் நடக்கும். அவர்கள் அநியாயத்தில் இருக்கக்கோல் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு ஆ, ஒரு வா, அந்த நோவினை, அந்த நோவினைனால யாரும் அந்த அநியாயக்காரர்கள் தப்பிக்கொள்ள மாட்டார்கள். சில மனிதர்கள் அவர்களுக்கு பத்வாவே செய்ய மாட்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த வருத்தம் இருக்குதே, அந்த வருத்தத்துடைய தாக்கம் அந்த அநியாயம் செய்கிறவனை விட்டுவிட மாட்டாது. அதனால முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், ஆட்சியில் உள்ளவராக இருக்கலாம், ஆட்சி இல்லாதவராக இருக்கலாம், பதவியில் உள்ளவராக இருக்கலாம், பதவி இல்லாதவராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், பாமராக இருக்கலாம், அநியாயம் மட்டும் செஞ்சுட்டு தப்பிச்சு கொள்ள இயலும் என்று நினைக்கக்கூடாது. அநியாயத்தை சரியாக விளங்கிக் கொண்டு இந்த காரியத்தில் முன்னேறி போக வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா நமக்கு இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மூணாவதாக, முதலாவது குர்ஆன் ஓதப்பட்டால் கேட்பது, இரண்டாவது குர்ஆனை சிந்திப்பது, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்று கவனமாக அதில் ஆழமாக சிந்திப்பது, மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆதைனாஹு ஆயாதினா ஃபன்ஸலஹு மின்ஹா. அல்லாஹு தஆலா நபி அவர்கள் ஒருவருக்கொருவர் அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய பழக்கம் இருந்தது குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சிறப்பான பழக்கம் இருந்தது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஓதுங்கள் குர்ஆனை. அபு மூசாவை பார்த்து, அப்துல்லா இப்னு மசூதை பார்த்து சொல்லுவார்கள், சொல்லலாம் நீங்க உங்களுக்கு தான் இறங்கிச்சு, நான் ஓதணுமா? உரீது அன் அஸ்மா மின் கைரி, நான் மற்றவர்களிடத்திலிருந்து இந்த குர்ஆன் ஓதலை நான் கேட்க விரும்புகிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மேலான பண்பு, சுப்ஹானல்லாஹ். கான பக்கா இந்த கிதாபில்லா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் அவர்கள் அழுவார்கள் என்பதாக வந்திருக்கிறது. மாலை மாலையாக கண்ணீர் வடித்து ஹதரத் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். அதனால குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் என்ன செய்யணும், இந்த குர்ஆனை ஓதணும், அல்லா இடத்துல மன்றாடணும், அல்லா தாலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை கேட்கணும். இந்த குர்ஆனை கேட்கும் பொழுது அல்லா ரப்பல் இஸ்ஸத் எமக்கு அதனால ஒரு தனி பாக்கியத்தை தருகிறான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் பலரும் அப்துல்லா இப்னு மசூத், அபுபக்கர், உமர் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அபு மூசா அஷ்ஷர் ரழியல்லாஹு அவர்கள் மிக அழகாக ஓதுவார்கள். தாவூத் அலை சலாத்துக்கு கொடுக்கிறது போல அல்லாஹ் தஆலா அந்த இனிமையான குலை அவர்களை கொடுத்திருக்கிறான். அந்த அந்த காரணத்தினால நாங்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். குர்ஆனை மிக செவிசாய்த்து நாங்கள் அதை ஓத வேண்டும். அல்லாஹிடத்தில் அல்லாட கலாம் அல்லவா மேலான சோதர்களே, ஒரு விஷயத்தில் சரியான கவலையாக இருக்குது. அது என்னவென்றால்,
மஸ்ஜிதுகள் ஹாஃபிதுகள் குரான் ஓதுவார்கள். 1,00,000, 2,00,000, 5,00,000 மக்கள் என்றாலும், 7-8 லட்சம் மக்கள் என்றாலும் அந்த குரான ஹாஃபிஸ்கள் ஒரு காலம் இருந்தது. 1970களில், 1980களில் இந்த நாட்டில் அவ்வளவு ஹாஃபிஸ்கள் இருக்கவில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் 3 ஹாஃபிஸ்கள், 4 ஹாஃபிஸ்கள் மஷாஅல்லாஹ் போட்டி போட்டு கொண்டு ஓதக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்கிறோம். நஃபிலுடைய வித்தருடைய தொழுகைகள், கியாமுல் லைல் என்பது வித்தர், வித்தருடைய தொழுகை, அது கியாமுல் லைலாக, அதுக்கு நஃபிலாக, அது அது ஒரு ஒரு தத்துவமாக, ஒரு தொழுகையாக அதை தொழுது கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், 8 ரக்அத் தொழுது, 3 ரக்அத் வித்தர் தொழுது, தராவியுடைய 20 ரக்அத் தொழுது. அப்ப இரவு நேரங்களில் இப்படி ஒரு இபாதத்துடைய ஒரு பாக்கியம் கிடைச்சது, அது கொஞ்சம் விடுபட்டது. ஆனால் எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது, பூரா உலகத்தில் இலங்கையில் உள்ள மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருந்தாலும் வீடுகளில் ஹாஃபிஸ்கள் அவர்களுடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டார்கள். அல்லாஹ் தாலா எங்களுக்கு வந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார், நாங்களும் அதை செஞ்சிருக்கிறோம் என்ற பூர்த்தியான நம்பிக்கை வைக்கிறோம். யார் சரி, யாரெல்லாம் ஓதினோமோ, குரான் ஓதி முடித்தோம் அல்ஹம்துலில்லாஹ், குரான் திலாவத்தை செய்தோம், குரானை கேட்டோம், மற்றவர்கள் ஓத கேட்டோம், சில கெசட்டுகள் சில ரேடியோ நிகழ்ச்சிகளில் கேட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு சுக்ர் செய்கிறோம். ஓதினோம், திக்கி திக்கி ஓதினோம். அல் மாஹிரு பில் குர்ஆன் மா ஸஃபரத்தில் கிராமில் பரரா, யார் நல்ல ஓதுகிறார்களோ அவர்கள் மலக்குமார்களோட. அல்லது இக்ரா குர்ஆன் வயத்தத்தஃ ஃபீஹி வஹு அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரான், யார் திக்கி திக்கி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கிறது. இது ஓதுறது அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இலங்கையில் ஏராளமான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதல்ல சிறார்கள், குழந்தைகள் வீடு வீடாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ் மாபெரும் கிருப, அல்லாஹ் இதை தொடர வைப்பானாக. ஓதினவர்களும் யாரும் ஓதாம இருந்தீங்க என்றாலும் நான் உங்களுக்கு சில சூரத்துகளை இங்கு நான் சொல்லப் போகிறேன். 1வது சூரத்துல் இஹ்லாஸ், 2வது சூரத்துல் கௌசர், 3வது சூரத்துல் அஸ்ர், 4வது சூரத்துல் நஸ்ர். அல்லாஹு தஆலா சூரத்துல் இஹ்லாஸ், முஷ்ரிக்கீன்கள் சில விஷயத்தை வந்து அல்லாஹ்வுடைய உறவை, அல்லாஹ்வுடைய குழந்தைகளை, அல்லாஹ்வுடைய சந்ததிகளை பத்தி கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அழகான வார்த்தையில சுப்ஹானல்லாஹ், என்ன சிறப்பான சூரத். ஒரு சஹாபி மஸ்ஜித் குபால குர்ஆன் ஓதுவார், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவார், உதாரணமாக ஃபஜ்ருடைய தொழுகையில, அதுபிறம் அம்மஜூஸ் ஓதுறதுக்கு முத சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவார், அதுபிறம் அம்மஜூஸ் ஓதுவார். அப்ப அங்க மக்கள் மஹல்லா வாசிகள் சொன்னாங்க, இப்படி நீங்க செய்யாதீங்க, என்னத்துக்கு எந்த நேரமும் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுங்க, இல்லாட்டி மற்ற சூரத்துகளை ஓதுங்க, எந்த நேரம் இதை ஓதுறீங்க? அப்படியா, நான் இதை நேசிக்கிறேன், அதனால நான் ஓதுறேன், உங்களுக்கு என்ன இமாமாக வைக்கணும்டா வைங்க, நான் இப்படிதான் ஓதுவேன், இல்ல என்னையே விட்டுருங்க, நான் போயிடுறேன். சஹாபாக்கள் அங்கு போயிட்டு முறையீடு செஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சிஃபத்துர் ரஹ்மான், இதுல ரஹ்மானுடைய சிஃபத்தை அல்லாஹ் யார் என்பதெல்லாம் பயார் செஞ்சிருக்கிறான், அப்ப நான் அதை நேசிக்கிறேன். நபி உன்னை, நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், அல்லாஹ் உன்னை. இன்னொரு சஹாபிய ஒரு படையில் அனுப்பினார்கள், அவர்களும் இதே காரியத்தை செய்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலையும் இதே விஷயம் சொன்னாங்க. ஒரு மனிதர் ஒருமுறை குல் சூரா சூரத்துல் இஹ்லாஸ் ஓதினால் அவருக்கு 3ல் ஒரு குர்ஆன் ஓதின நன்மை கிடைக்கும். குர்ஆனை இதை ஓதினா நீங்கள் 5 நேர தொழுகைக்கு பிறகு ஓதுங்க, இரவையில் தூங்கும் போது 3 முறை ஓதுங்க, மகரிபுக்கு பிறகு, இஷாக்கு பிறகு 3 முறை ஓதுங்க, மற்ற தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு விடுத்தும் ஓதுங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் மாளிகையை கட்டுகிறார். அல்லாஹ் கந்திஷ்டி பாதுகாப்பு இது எல்லாத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை தருகிறார். அந்த சூரத்து தான், ஏன் சில உலமாக்கள் இதுக்கு காரணம் எழுதக்குள்ள, நபியின் மீது நம்பிக்கை, ஆகரத்தின் மீது நம்பிக்கை, எல்லாத்தை விட மேலாக அல்லாவின் மீது நம்பிக்கை, இது இது ஒரு அகீதா, ஒரு மனிதனுடைய நம்பிக்கையுடைய இந்த 3 அடிப்படைகள். அப்ப குர்ஆன்ல சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹ் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவன் யாராலும் பிறக்கப்படவும் இல்லை, அவன் யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூல, அந்த ஏகத்துவத்தை தான் இங்கே அல்லாஹு தஆலா பயான் செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
இந்த சூரத் இருக்குதே, சூரத்துல் இஹ்லாஸ், இதுக்கு மக்கியா என்று சொல்லப்படும் 112வது சூரத்து. இந்த சூரத்துல 4 ஆயத்துகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த இது இது மக்கியா மதனியா அல்ல, மக்கியா என்பது அது அது மக்காவை சார்ந்தது, அது மக்காவை சார்ந்தவர்கள் மக்கிண்டா மக்கியுன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கி அது மக்காவை சார்ந்தது அல்லது மக்காவை சார்ந்தவர் என்ற அந்த சொற்பொருள்ளதாக இருக்கும் மக்கி என்றது, அது மக்கியா என்றும் சொல்வார்கள். மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு ஹிஜர செய்த சஹாபாக்கள் அந்த ஹிஜர செய்தார்கள், செய்வதற்கு முன் இறங்கியதுதான் மக்கியா என்று சொல்லப்படும். குரானுடைய மக்கி சூரத்துகள், இது குரானுடைய மதனி சூரத்துகள். அது இதே போன்று அது அது மதீனா நோக்கி ஹிஜரத்தினும் அந்த புலம்பெயர்ந்தல் நடைபெற்ற பின் அருளப்பெற்ற அந்த குரானுடைய சூராக்கள் தான். அது அது சுமார் 28 சூராக்கள் இருக்கின்றன. இது மக்கி சூராக்கள் 86 இருக்குது. இந்த 86 சூராக்களையும் 28 சூராக்களையும் பார்க்கும் பொழுது 114 சூராக்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தந்திருக்கிறான். ஆக இந்த இந்த சூராவை நாம் ஓத வேண்டும். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. இந்த அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இரண்டாவது ஒருவர் கிடையாது. லவ்கான பீஹிம் ஆலயத்தின் அல்லாஹுல ஃபசது தான், உலகத்தில் ஃபசாத் ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தாலாவுக்கு எண்ணிக்கை ஒன்று கிடையாது. அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. நான் நதீர் அல்லஹு அலா ஷரீக்கலா, அவனுக்கு இணைத்துணை கிடையாது. அவனுக்கு அங்கே பிரிவினை என்பது கிடையாது. பார்ட்னர்ஷிப் உண்டு அல்லாஹுக்கு கிடையாது. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன். அவன் தான் உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை படைத்ததே அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிஷை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் படைத்திருக்கிறான், அவனுடைய சக்தியை காண்பிக்கிறது. ஆக மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துக்கு எண்ணிக்கை கிடையாது. அல்லாஹ் பரிபூர்ணமானவன், எந்த குறையற்றவன், அவன் நிரந்தரமானவன். அவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துக்கு நிகர் யாருமே கிடையாது. அல்லாஹ் சமத், அல்லாஹ் தலைவன், அல்லாஹ் தேவையற்றவன். இந்த தேவையற்றவன் என்பதற்கு மனிதனால் இதுக்கு சரியான கருத்து கொடுக்கலுமா என்று தெரியாது. தேவையற்றவன், அவன் தேவையற்றவன், அவன் வேறுடைய யாருடைய உதவியை நாட தேவையற்றவன். அவனிடத்தில்தான் எல்லாரும் உதவி நாட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவன் அவன் எல்லோருக்கும் படைத்த படைப்புகள் எல்லோருடைய தேவை நிறைவேற்றக்கூடியவன். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அவனுடைய ஒருண்டையும் நிறைவேற்ற முடியாது. அவன் இவர்கள் யாரும் இல்லாமல் அனைத்தையும் செய்ய சக்தி பெற்றிருக்கிறான் என்ற போன்ற விசாலமான இந்த தேவையற்றவன் தலைவன் என்ற அல்லாஹுடைய சமதுக்கு மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெற்றெடுக்கவில்லை, வலம் யூலத், பெற்றெடுக்கப்படவும் இல்லை. யாரையும் பெற்றெடுக்கல, அவனுக்கு குழந்தை கிடையாது. சிலர் உசைர் இப்னுல்லா, உசைர யகூதிகள் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள். அல்லாஹுக்கு மகன் கிடையாது. முஷ்ரிக்கீன்கள் மலக்குமார்களை அல்லாஹுடைய பெண் குழந்தைகள் என்று சொன்னார்கள். அல்லாஹுக்கு பெண் குழந்தை கிடையாது, ஆண் குழந்தை கிடையாது. அல்லாஹுக்கு தகப்பன் கிடையாது, தாய் கிடையாது, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. முதலாவது முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இறங்க வேண்டும். குரானுடைய மூணுல உண்டு, இந்த தூதை உம்மத்துக்கு எத்துவியுங்கள், நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், பேசுங்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொக்கிசம் இந்த சூரத்துல் இஹ்லாஸ். இரண்டாவதாக மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் சூரத்தான் சூரத்துல் கௌசர். எப்படி இதுல 4 ஆயத்துகள் இருக்கிறதோ, சூரத்துல் கௌசர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது 108வது சூரத். அது மக்கியாதான், மக்காவை சார்ந்தது அல்லது அந்த 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 சொற்பொருள்கள் அப்படி அமைந்திருக்குது. மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு ஹிஜர் செய்தது முன்பு அல்லாஹு தஆலா இறக்கிய சூராக்கள் தான் இந்த சூராக்களாக சொல்கிறோம். இதுல 3 ஆயத்துகள் இருக்கின்றன. நபியே நீ சொல்வீராக, அல்லாஹ் தஆலா இன்னா அதைனா கல் கௌசர் என்று அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சொர்க்கத்தின் நதியாகிய கௌசரை உமக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கௌசரை கொடுத்தோம், சொர்க்கத்தின் நதி கௌசரை கொடுத்தோம். இந்த கௌசர் என்பதற்கு நதி என்பது கருத்து, நஹருன் ஃபில் ஜன்னா நபியவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு தஃப்சீர் செய்கிறார்கள். முஃபஸ்ஸிருல் உம்மா,
எண்ணற்ற நன்மைகளை அது சொல்கிறது. எண்ணற்ற அளவற்ற நன்மைகள். கைருன் கசீருன், கைருன் கசீருன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இதுதான் ஆக இந்த கௌசருக்கு மிக பொருத்தமான அந்த அவுதல் கௌசரும் அதில் சாருகிறது. அல்லாஹ் தஆலா அப்படி பசுமையான பாலை போட, வெண்மையான தேனை போட, இனிப்பான பாலமுள்ள அந்த தண்ணீரை அல்லாஹ் தஆலா நாளைக்கு புகட்டுவான். அதில் எல்லா கஃபடம் நயவஞ்சகம் எல்லாம் அப்படி கரைஞ்சு போயிட்டுரும். அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுத்திருக்கிறான், கிதாபை கொடுத்திருக்கிறான், குரானை கொடுத்திருக்கிறான், ஹிக்மத்தை கொடுத்திருக்கிறான், இல்மை கொடுத்திருக்கிறான், ஷஃபாத்தை கொடுத்திருக்கிறான், ஹவுதுல் கௌசரை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா மகா மஹமூதை கொடுத்திருக்கிறான். உம்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தில் உலகத்தில் காலா காலம் 1400 வருடங்களாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்திருக்கிறான். நஸரக்கும் அல்லாஹ் பி பத்ரின், அல்லாஹ் உதவி செய்து விட்டான் என்று சொல்கிறான். இந்த இடத்துல இன்னா ஆத்தைனா கல் கௌசர், இன்னா கௌசர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, உங்களுக்கு தரப்போகிறோம் என்று சொல்லி தந்து விட்டோம் என்று சொல்கிறார். அது பாஸ்ட் டென்ஸ், சென்ற காலத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த இடத்துல தந்து விட்டோம். ஆத்தைனா கல் கௌசர், உங்களுக்கு நாங் அளவற்ற நன்மைகளை அல்லாஹ் தஆலா நிகரற்ற பாக்கியங்களை உலகத்தில் உங்களை உங்களோட பேரை வரஃபனா திக்ரக், உங்களை நாங்கள் இந்த ஒரு வார்த்தை போதும் நபி அவர்களை புகழ்வதற்கு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதுக்காக வேண்டி நன்றி கடனாக அல்லாஹ்வை நீங்கள் தொழுங்கள். ஃபஸல்லி ரப்பிக்க வன்னர், இன்னும் நீங்கள் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது அறுத்து பலி இடுவதாக அந்த அந்த குர்பான் நகர் செய்வது என்பது ஒட்டகத்தை அறுப்பது. நிச்சயமாக உங்களுடைய பகவேன் தான் அது, அவன் நன்மையற்றவன், அவன் பாக்கியமற்றவன், அவன் துட்பாக்கியவான், அவன் துண்டிக்கப்பட்டவன், அவன் தர்த்தினியமுடையவன், அவனுக்கு எந்த கயிறும் கிடையாது என்பதாக அல்லாஹு தஆலா இங்கு எச்சரிக்கை செய்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, சூரத்துல் கௌசர் இது மிக பொறுமதியானது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஆசிப்னு வாயில் என்பவன், அவன் நபி அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது அல் காசிம். அந்த காசிம் மௌத்தாகின் உடனே அவன் சொன்ன, முகம்மதை பத்தி பயப்படாதீங்க, முகம்மதுடைய பிள்ளை எல்லாம் மௌத்தாகிருச்சு, முகம்மதுக்கு ஒன்றுமே கிடையாது என்பதாக நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினான். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் கௌசரை இறக்கி வைத்தான். சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர். இந்த சூரத்துல் கௌசர்ல அல்லாஹ் தஆலா 3 ஆயத்துகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அதுல இன்ன ஷானி அக்க ஹுவல் அப்தர், உன்னுடைய உங்களுடைய பகைவன் யார், உங்களை ஆண் சந்ததி எற்றவன் என்று சொன்னாலோ உங்களுடைய பகைவன் தான் அவன் தான் இந்த பாக்கியமற்றவன், அவனுக்கு தான் இது கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நன்மாராயத்தை சொன்னான். அந்த சொர்க்கத்தில் நபி அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பாக்கியம் கிடைக்கும். அவன் நரகத்துக்கு ஆயத்தானவன், ஆசிப்னு வாயில் என்பவன் அந்த துப்பாக்கியவான் அடைகிறான். மூன்றாவது மேலான சோதர்களே, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை சொல்வதை அடிக்கடி கேட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் அஸ்ர அறக்கி வைத்திருக்கிறான். والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ايمان நல்ல பலகள், உண்மை ஏவுதல், பொறுமை ஏவுதல், இந்த நான்கு விஷயங்கள் யாரிடத்தில் இருக்குதோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். யாரிடத்தில் இந்த நான்கு ஒன்றில்லாம் இல்லையோ அவர் தோல்வி அடைந்து விடுவார் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. ஒருவர் சூடு காலத்தில் ஐஸ் விற்கிறார், கேட்கிறாங்க என்னத்துக்கு இந்த ஐஸ் விற்கிறது, எதுக்குன்னு சொன்னா இந்த ஐஸ் விற்கிறது சர்பத்தில் போட, இந்த ஐஸ் விற்கிறது ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்ய, ஆனா அது கரைஞ்சு கொண்டு போகிறது. அதை கொண்டு போயிட்டு தண்ணீரில் போட்டு குடிச்சா அது கூலாக இருக்கும், ஃபாலுதால போட்டா அது புரோஷனமாக இருக்கும், அதுல மாமிசத்துல போட்டு வச்சா அது இன்னும் கொஞ்சம் காலம் வச்சுக்கொள்ள இயலுமாக இருக்கும், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு லேசாக இருக்கும், ஆனா அது அப்படி விட்டா அது கரைஞ்சு போயிடும். காலம் என்பது அப்படிப்பட்டதுதான். காலத்தை வீணாக்க கூடாது, காலம் கரைஞ்சு கொண்டே இருக்கிறது. மனிதனிடத்துல அல்லா தாலா இந்த காலத்தை தந்திருக்கிறான், இந்த காலம் அது மிக பொன்னானது. இந்த காலத்தை மனிதன் வீணாக்கி விடக்கூடாது, மனிதன் இந்த காலத்தை மிக பொறுமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லா தாலா இந்த சூரத்தில் காலத்து மீது சத்தியம் செய்கிறான். மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறான். ஆயினும் எவர் ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்கள் செய்து
சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இந்த ஆயத்தை தான், இந்த சூரத்தை தான் நான் என்னுடைய ஆரம்ப பயானிலிருந்து ஒவ்வொரு பகுதி பகுதியாக நான் பேசி வந்திருக்கிறேன். கன்னியமார்களை இன்றைக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு சாரம்சமாக இங்கு நான் சொல்ல முற்படுகிறேன். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த மூணு சூறாவின் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணும். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்க கொல இந்த சூரத்துல் அஸ்ர் ஓதுவார்கள். இப்ப நாங்க சேர்ந்திருக்கிறோம் கொல ஒருவர் ஒருவர் சந்திக்க கொல வல்ல அஸ்ர் இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர் லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பில் ஸபர். இந்த இந்த சூரத் ஓதுறது ஏன் ஓதுறதுன்னா இது இதுல உள்ள மெசேஜ கொடுக்கிறது. உத்தரக்கு உத்தர் அடிக்கடி ஞாபகப்படுத்து எனக்கு தெரியும் தானே என்று சொல்லி இருக்கிறது இல்ல. ஆண்கள் பெண்கள் சகோதரிகள் நானண்டா சொல்லுவேன், ஏன் இந்த பயானை கேட்கக்கூடிய தாய்மார்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் டெலிபோன் பேசினா இன்னைக்கு நாங்கள் இதை கொஞ்சம் சகோதரி இன்றைக்கு சூரத்தில் அசர பேசிக்கொள்வோமே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று கொஞ்சம் கேட்போமே, ஒரு மூணு நிமிஷம் இதை பற்றி பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை கொண்டு பெரிய கைரை ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இந்த சூராவுக்கு பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். நாலாவதாக கடைசியாக சூரத்துல் நஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைதன் நாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்பதாக அல்லாஹு தஆலா இந்த சூரத்தை பற்றி சொல்கிறான். சூரத்துல் நஸ்ர். சூரத்துல் நஸ்ர் இந்த சூரத்தில் அல்லாஹ் தஆலா இதுக்கு பேரே சூரத்துல் நஸ்ர். மூணு சூரத்துகளும் மக்கியா, அது ஹிஜ்ரத்துக்கு முத இறங்கினது. இதொன்று மட்டும்தான் மதனியா, இது ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கினது. இது 13 வருஷங்களில் இறங்கினது தான் அல்லாஹுடைய குர்ஆன்ல 36 சூரத்துகள், 114 சூரத்துகள், அதிகமான சூரத்துகள் மக்கியாக்கள், மக்கால இறங்கியவைகள். இது மதீனால நபி ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நுழைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு துதித்து தஸ்மி செய்வீராக. இன்னும் மேலும் அவனிடம் பிழைப்பொறுப்பு தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை மன்னிப்பு கூறுதலை ஏற்றுக்கொள்வனாக இருக்கிறான். நான் நினைக்கிறேன், எப்பொழுதுமே நான் ஒரு பயான் செய்யக்குள்ள நான் நினைக்கிறது அந்த நம்பிக்கை அகீதால நான் இருக்கிறேன். ஒருவேளை நான் இந்த சீட்ல இருந்து எழும்ப மாட்டேன். எல்லாம் எனக்கு நான் பேசுகிற வார்த்தைகளை அல்லாஹ் மஹ்சின் ஆக்கிபத்த நாஃபில் உமூரி குல்லியா வாஜிர்னா மின் கிஸ்ஸி துனியா வ அஸாபில் ஆகிரா, எல்லாம் இந்த முடிவை நல்லதாக்குவே, எல்லா காரியத்தில் முடிவையும் துனியாட கேவலத்திலிருந்தும் ஆகிரத்தில் இழிவில் இருந்தும் எல்லாம் எங்களை பாதுறார். எவ்வளோ பேரை பார்க்குறோம் உலகத்தில் வாகனம் ஓட்டிக்கொண்டு போகிறாங்க, திடீர்னு ரூஹ் போயிடுது, பயான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அல்லாஹ்ன்ட்டு போயிடுறாங்க, சொல்லி சொல்லியே போயிடறாங்க, சரிதா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க, படத்தை பார்த்து கொண்டு செய்கிறாங்க, பாவத்தை செஞ்சு கொண்டு போயிடுறாங்க. தைரியம் இருக்குது எல்லாருக்கும், என்னமோ நீண்ட காலம் வாழ போறேன்ட்டு கிடையாது. அல்லா தாலா வாலிபத்திலையும் பிடிப்பான், வயோதிபத்திலையும் பிடிப்பான், சிறார்களையும் பிடிப்பான், பெண்களையும் பிடிப்பான், ஆண்களையும் பிடிப்பான், ஆட்சியாளரை பிடிப்பான். அல்லாஹ்க்கு பெரிய நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லா தாலா இந்த சூரத்து நஸ்ர, இந்த சூரத்தை இறங்கி இந்த இந்த ஆயத்தை ஓதக்கொல உமர்றதையெல்லாம் அபுபக்கரதையெல்லாம் அழுதுட்டார்கள். ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்னார்கள், இந்த சூரத்து வந்து என்னுடைய நபி அவர்களுடைய மௌத்தை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், என்ற மௌத்தை அல்லா தாலா இதில் அறிவிச்சிருக்கிறான். முஸ்னத் அஹமதில் எங்கே நபியுடைய மௌத்தை பற்றி இந்த சூரத்தில் அல்லா தாலா சொல்ல இல்லை. ஆனால் நபியே நீங்கள் வந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டது. நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தீர்கள், மக்கள் தீனுக்கு வந்து விட்டார்கள்,
இப்போ உங்களோட பணியை நான் நிறைவேற்றி விட்டேன். ரசல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த சூரத்தை இறங்கினுடனே ருகூலையும் சுஜன சுபஹானக் அல்லாஹும் ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும் அக்ஃபிர்லி அல்லாஹும் அக்ஃபிர்லி சுபஹானக் அல்லாஹும் ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும் அக்ஃபிர்லி அல்லாஹும் அக்ஃபிர்லி ரசல்லா அலி செல்லம் அவர்கள் சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதுபு இலை என்பதாக நபி அவர்கள் ஓதுவார். ரப்பி கான அக்பரனி, நான் வந்து இந்த காலத்தை இந்த எல்லையை முடித்து விட்டேன். நான் எப்பொழுது சப்பி பிஹம்திஹி வ அஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா, நபி அவர்கள் இந்த சூரத்து ஓதுவார்கள். இதை ஓதும் பொழுது அவர்களுக்கு இந்த மௌத்து வந்துவிட்டது என்ற அந்த நம்பிக்கை நபி அவர்களுக்கு உறுதியாக விட்டது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லான் அவர்களை ஏன் உங்களுடைய இந்த பெரும் சபையில வைக்கிறீர்கள் என்று உமர் ரதியல்லான் கேட்ட நேரம் யாரும் இந்த சூரத்துக்கு தஃப்சீர் கொடுக்கல, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் உண்மையான தஃப்சீரை முன்வைத்தார். சூரத்தில் இஹ்லாஸ் பத்தி பார்த்தோம், சூரத்தில் கௌசர பத்தி பார்த்தோம், சூரத்தில் அஸ்ர பத்தி படித்தோம், சூரத்து நசருக்கு வந்திருக்கிறோம், நோம்புடையும் கடைசிக்கு வந்திருக்கிறோம். இஸ்திஃபார் செய்யற நேரம் கடைசி நேரத்தில் தான் அல்லாஹ்கிட்ட மன்றாடணும். தொழுகைக்கு சலாம் கொடுத்தோன்ன இந்த அமலை எல்லாரும் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லா 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 என்பது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு இதை கொடுத்தோன்ன அதிகமாக ரப்பிஃபிர்லி வத்துப் அலை இன்னக அந்த தவ்வாபு ரஹீம், ரப்பிஃபிர்லி வத்துப் அலை இன்னக அந்த தவ்வாபு ரஹீம், நான் நூறு விடுத்தம் ஓதுவேன் என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். நானும் நீங்களும் இந்த 28 நோன்பை தந்த அல்லாவுக்கு, யா அல்லா நான் இதில் தவறு செஞ்சிட்டேன், இந்த நோம்பில் பிழை செஞ்சிட்டேன், இவ்வளோ பேரை ஏசி பேசியிருக்கிறேன், எல்லாம் இத்தனை வருஷம் நீ எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தும், நான் தொழுகையில் அலட்சியமாக இருந்திருக்கிறேன், எல்லாம் இந்த ஜகாத்தில் அலட்சியமாக இருந்துட்டேன், எல்லாம் இந்த இனபந்துகளை நான் கோபத்தில் பேசாமல் இருந்துட்டேன், என் குழந்தைகளோடு நான் பண்பில்லாமல் நடந்துட்டேன், என் உறவினர்களோடு இப்படி நடந்து கொண்டேன், நான் அவரை திட்டினேன், இவரை ஏசினேன், வீணான தப்பண்ண வைத்தேன், இப்படி பல காரியங்களை நான் செஞ்சிட்டேன், அல்லா நீ என்னை மன்னிச்சிரு, என்னை தண்டிச்சிடாதே அல்லா, நீ என்னை மன்னிச்சிரு, எல்லாம் எனக்கு இந்த பாக்கியத்தை தா, நான் இதில் தொடர வேண்டும் என்ற இந்த பாக்கியத்தை வேண்டியவனாக என் அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த இந்த பாக்கியத்துக்கு நீங்களும் நன்றி செலுத்துங்கள், எனக்கு தந்ததுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். என்னால் யாரும் ஏதும் நோவினையில் ஆகியிருந்தால் நான் எல்லாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன யாரும் எந்த வகையில் நோவிச்சிருக்கிறார்களோ, மறைவாகவோ தெரியாமலோ தெரிந்தவர்களோ, என்ற உள்ளத்துக்கு அல்லாஹ் அந்த தைரியத்தை தரணும். நான் எல்லாரும் மனவார மன்னிக்கிறேன், எல்லாருக்கும் துவா செய்கிறேன். அது மாற்று மதத்தவர்கள் சில நேரத்தில் எங்களை கிண்டலாக கேலியாக நோவினை செய்யக்கூடியதாக, மாற்று மதத்தவர்கள் மிக குறைவாகத்தான் செய்கிறார்கள், எங்கடவர்கள் தான் அதில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். அந்த நேரத்திலையும் நாங்கள் இதில் தான் அல்லாஹிடத்தில் மன்றாடி மன்னிப்பை செய்து, ஏண்டா அல்லா இடத்துல நாங்கள் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம், நரக விடுதலை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் அதை செய்தால்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறான். அதனால வாழ்நாளுக்கு நான் ரெண்டு விஷயத்தை சொன்னேன், நீங்கள் குடும்பத்துக்கு ரெண்டு விஷயத்தை கொடுத்துருங்க. ஒன்று ஈமான இல்ம, எந்த அளவுக்கு முடியுமோ அதை கொடுத்துருங்க. ரெண்டாவது நான் குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட டிஸ்கஷன் என்னுடைய இந்த பயானாக அமையட்டும். என்ன டிஸ்கஷன் பண்ணுவீங்க? நாங்கள் சூரத்தில் இஹ்லாஸ் ஓதுவோம், குரானில் மூணில் ஒன்று ஓதின நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாறிவிடுவோம், ஏகத்துவத்தை உலகத்தில் நாட்டின பாக்கியம் கிடைக்கும், சூரத்தில் கௌசர ஓதுவோம், அல்லாஹ் தஆலா எல்லா கயிர்களையும் தர காத்து கொண்டிருக்கிறான். எல்லாத்தை விட பெரிய பாக்கியம் நபியின் மீது உள்ள அன்பு எங்களுக்கு கிடைக்கிறது, நபியுடைய அந்த பாசம் கிடைக்கிறது, நபியுடைய உறவு எமக்கு கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குறான். மூன்றாவதாக நபியின் மீது சலவாத்தை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நபியின் மீது சலவாத்து சொல்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களோட வாழ்க்கையை மனமாக்கி வைப்பான். சலவாத்து சொல்வதனால கவலை இல்லாமல் போகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா.
அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா என்ற இந்த செலவாத்த அசருடைய தொழுகை வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் அசருடைய தொழுகைக்கு பிறகு யார் 80 தைனம் ஓதுவோமோ அல்லாஹ் 80 வருஷத்துடைய பாவத்தை மன்னிக்க செய்வான், 80 வருஷத்துடைய தர்ஜாக்களை உயர்த்துவான். வாழ்க்கையில கடைப்பிடிங்க வேணாம் சாதனை, இந்த செலவாத்தை ஓதுவாங்க. 80 விடுத்தம் அசருடைய தொழுகைக்கு பிறகே இந்த செலவாத்தை ஓதி வருவது, அதால் இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. ஆக நான் ஒரு அமானிதத்தை எப்படி நிறைவேற்றணும் என்பதையும் நான் சொல்ல இருக்கிறேன். அமானிதத்தை பற்றி இன்ஷா அல்லாஹு தாலா இவனுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதங்களை நாங்கள் சரியாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை ஒரு கண் நாளைக்கு பார்க்கலாம். அது ஒருவேளை ரமலானுடைய 29 தான் கடைசியாகவும் இருக்கலாம், இல்லை சனிக்கிழமை அது எங்களுக்கு அது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 30 பூர்த்தி ஆக்குறதாகவும் இருக்கலாம். இந்த நாளைக்கு நாங்கள் புரை பார்ப்போம். புரை தென்பற்றிவிட்டால் நிச்சயமாக அது சரியான சாட்சிகளுடன் ரெண்டு பேர் அந்த சாட்சியை தரும் பொழுது அங்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பெருநாளாக இருக்கும். அங்கு மந்தாரம் மலை இப்படியான நிலைமை ஏற்பட்டுவிட்டால் அது கிடைக்க மாட்டாது, 30 பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹு தாலா. அல்லா தாலா இதில் ஹைரை வைத்திருக்கிறானோ அதை எங்களுக்கு தருவானாக. குர்ஆனை நேசிப்போம், குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை கேட்போம், குர்ஆனை சிந்திப்போம், குர்ஆனை மக்களுக்கு எத்தி வைப்போம், குர்ஆன் படி வாழ்க்கையை நடத்துவோம். கூனு மிஸ்லனா என்று சொல்வதற்கு ஆயத்தமாகுவோம். சஹாபாக்கள் சொன்னது போல எங்களை போல ஆகிக்கொள்ளுங்கள். ஆக இல்மையும் ஈமானையும் குடும்பத்துக்கு நசியத்தாக கொடுப்பது போல இந்த 4 சூராக்களையும் ஒவ்வொருவரும் பாடமாக்குங்கள், ஒவ்வொருவரும் இதை போதியுங்கள், ஒவ்வொருவரும் இதில் முதாக்கரா செய்யுங்கள், மொழிபெயர்ப்புகளை தஃப்ஸீர்களை வாசிங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன் உள்ள